Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Touring Talkies ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். மிகப்பெரிய பங்குண்டு அந்த வகையில பார்த்தா ஒரு தயாரிப்பாளராகவும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு இசையமைப்பாளராக இந்த சினிமா உலகில் அடியெடுத்து வைத்த விஜய் ஆண்டனி இன்னைக்கு தமிழ் சினிமாவின் கதாநாயகர்களில் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறார். அதுக்கு காரணம் அவருடைய கடுமையான உழைப்பு. சார், ஒரு சில படங்களில் நியூட் சீன்ஸ்லாம் எடுக்கிறாங்களே, அது மாதிரியான சீன்லாம் இருந்தால் தான் அந்த படம் சக்ஸஸ் ஆகுமா? அப்படி ஒரு சீன் வந்து தமிழ் சினிமாவையே புரட்டி போட்ட படம் ஏதாவது இருக்கான்னு அன்னூர்லேருந்து பொன்வெள்ளி கேட்டிருக்காங்க. திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நிர்வாண காட்சியை பார்ப்பதற்காக எந்த திரைப்படத்துக்கும் வருவதில்லை. அதை முதல்ல நம்முடைய படைப்பாளியில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கதையில் அந்த நிர்வாண காட்சி அந்த கதையே புரட்டி போடுகின்ற அளவுக்கு அமையுமானால் நிச்சயமாக அது போன்ற காட்சிகளை படத்தில் எடுத்து இணைக்கலாம். ஆனால் இது போன்ற நிர்வாண காட்சிகளாலோ கவர்ச்சி காட்சிகளாலோ ஒரு படத்தை நிச்சயமாக ஓட வைக்க முடியாது அப்படின்றத பல திரைப்படங்கள் ஏற்கனவே நிரூபித்திருக்கின்றன. சார், பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய நந்தினி அண்ட் பூங்குழலி இந்த ரெண்டு கதாபாத்திரங்களுமே கதையோட சுவாரஸ்யத்துக்காக கல்கி உருவாக்கின கற்பனை கதாபாத்திரங்கள் அப்படின்றது உண்மையான்னு சேலம்லேருந்து மகபூப் ஜான் கேட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன் நாவலில் இடம்பெற்ற நந்தினி என்ற பாத்திரமும் பூங்குழலி என்ற பாத்திரமும் கற்பனை பாத்திரங்கள் தான். இதை பற்றிய குறிப்புகள் வலைதளத்திலேயே இப்போது இருக்கின்றன. சார், ராஜநாகம் மாதிரி சீரூன் எதிர்பார்க்கப்பட்ட கோப்ரா தண்ணி பாம்பு மாதிரி தோல்வி அடைஞ்சதுக்கு என்ன காரணம்னு வேளச்சேரியிலிருந்து சத்யமூர்த்தி கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற கோப்ரா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திரைப்படத்தில் எத்தனை பாத்திரங்களில் விக்ரமை நடிக்க வைக்கலாம், எப்படியெல்லாம் வித்தியாசமாக நடிக்க வைக்கலாம் என்றெல்லாம் சிந்தித்த அதே ஞானமுத்து அந்த படத்தினுடைய திரைக்கதை அமைப்பில் அந்த அளவு சரியாக கவனம் செலுத்துற அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதன் காரணமாக தான் அந்த படம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியல, ஒரு தோல்வி படமாக அமைந்தது. சார், குக்வத் கோமாளி ஃபேம் அஸ்வின் டேரக்டர் சொல்கிற கதை நல்லா இல்லைன்னா தூங்கிடுவேன்னு சொன்னதை நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் சிவாஜி கணேசன் கதை கேட்டுட்டு இருக்கும்போது தூங்கிடுவார் அப்படின்னு சாய்வு சித்ராலே நிறைய பேர் இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்னு சென்னையிலிருந்து குணா கேட்டிருக்காங்க. நடிகரம் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி நம்முடைய சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இயக்குனர் சொன்னதை நீங்கள் சரியாக ஊன்றி கவனிக்கவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். குக்வத் கோமாளி புகழ் அஸ்வின் சொன்ன கருத்து வேறு. அவர் நான் கதையை கேட்கும்போதே தூங்கி விடுவேன் என்றார். ஆனால் சிவாஜி இருக்கிறாரே தூங்கும் போதும் அந்த கதைகளை நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தார். அதை நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட பல இயக்குநர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு முறை தான் சீனை படிப்போம், அவர் கண்ணை மூடிக்கிட்டு தான் அந்த சீனை கேட்பார். அதுக்கு பின்னாலே அந்த காட்சி 3 மணி நேரத்துக்கு பின்னாலே படமாக்கப்படும். அப்பவும் அந்த வசனத்தை ஒரு வரி விடாமல் தெளிவாக பேசுவார் சிவாஜி என்று நம்முடைய நிகழ்ச்சியிலே வந்த பல இயக்குநர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கதை கேட்குற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்களும் சிவாஜினை பற்றி வெளியே இருக்கின்ற கருத்துக்கும் அஸ்வின் சொன்ன கருத்துக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆகவே உங்களை அன்பு கூர்ந்து நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்று தான், ரெண்டையும் தயவு செய்து ஒப்பிடாது. சார், இந்த ஃபோட்டோ பற்றி சொல்ல முடியுமான்னு ரஃபி கேட்டிருக்காங்க. இசைத்துறையிலே சாதனை புரிந்த 3 பாடகிகள் தான் இந்த புகைப்படத்தில் இருக்கிறார்கள். ஒருவர் எஸ் ஜானகி, இன்னொருவர் எல் ஆர் ஈஸ்வரி, மூன்றாமவர் வாணி ஜெயராம். சார், வாரத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆனது தான் நடிகர் விமலோட சினிமா வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு திருப்பூர்லேருந்து ராஜு கேட்டிருக்காங்க. படத்துடைய கதைப்போக்கு சரியாக அமைந்திருக்குமானால் நிச்சயமாக வாரத்துக்கு ஒரு படம் வந்திருந்தால் கூட விமலனுடைய படத்தை ரசிகர்கள் ரசித்து தான் இருப்பார்கள். அவருடைய சில படங்களுடைய கதை சரியாக அமையாதனால தான் அப்படிப்பட்ட தோல்வியை விமல் சந்திக்க வேண்டி வந்தது. இப்போ விமலை பொறுத்த வரைக்கும் அது போன்ற விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கிறார். அதனால் பலமான ஒரு எதிர்காலம் அவருக்கு அமையவருக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. சார், சினிமா இண்டஸ்ட்ரியில் சாதனை படைச்ச ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு பாச்சாலியூர்லேருந்து சக்திவேல் கேட்டிருக்காங்க. ஆனகன் போட்டியிலே வென்ற சரத்குமார் இந்த பட்டியலிலே நீங்கள் சேர்த்துக் கொள்வதாக இருந்தால் சினிமா உலகிலே சாதனை புரிந்த விளையாட்டு வீரர் என்று அவரை குறிப்பிடலாம். சார், பிந்து கோஷ் கடைசியாக நடித்த படம் எது, இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. செந்தூர தேவி அப்படின்ற படம் தான் பிந்து கோஷ் நடித்த கடைசி திரைப்படம். இப்போ அவங்க சென்னையில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய 2 பிள்ளைகளும் நடன ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அவருடைய உதவியோடு சென்னையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் பிந்து கோஷ். சார், வைதேகி காத்திருநாள் படத்தில் வரக்கூடிய கவுண்டமணி செந்தில் காமெடியை எப்போ பார்த்தாலும் சலிக்காத வகையில் இருக்குது. அந்த காமெடி காட்சிகளை வடிவமைச்சது யாருன்னு சொல்ல முடியுமான்னு அன்னூர்லேருந்து பொன்வெள்ளி கேட்டிருக்காங்க. இன்றைக்கும் சலிக்காமல் இருக்கின்ற வைதேகி காத்திருந்தாள் படத்தில் இடம்பெற்ற கவுண்டமணி செந்தில் காமெடி காட்சியை அமைத்தவர் அந்த படத்தினுடைய இயக்குநரான ஆர் சுந்தரராஜன் தான்.
சுந்தரராயனை பொறுத்த வரைக்கும் அவர் 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தாவே நீங்கள் 15 நிமிஷம் சிரிப்பீங்க. அந்த அளவுக்கு நகைச்சுவை வடிகளை வீசக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் பெற்ற ஒரு கலைஞர் தான் சுந்தரராஜன். அதனால் அவருடைய படத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே காமெடி சிறப்பாக இருக்கும். அப்படி மிகச்சிறப்பாக அமைந்த காட்சிகள் ஒன்று தான் வைதே காத்திருந்தார் படத்திலே கவுண்டமணியும் செந்திலும் நடித்த அந்த காட்சி. சார், திருச்சிற்றம்பலம், விருமன் ரெண்டு படங்களில் வசூலில் முந்தக்கூடிய படம் எதுன்னு வேளச்சேரியிலிருந்து சத்தியமூர்த்தி கேட்டிருக்காங்க. விருமன் திரைப்படத்தை போல ரட்டிப்பு வசூலை திருச்சிற்றம்பலம் செய்திருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. தனுஷனுடைய திரை வாழ்க்கையிலே மிக முக்கியமான படமாக திருச்சிற்றம்பலம் அமைந்திருக்கிறது. சார், திருச்சிற்றம்பலம் படம் பார்த்தேன், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொன்ன கதையை லவ்னு சொல்லி கதையையே கொச்சப்படுத்தின மாதிரி தெரிஞ்சுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சென்னையிலிருந்து பப்பு கேட்டிருக்காங்க. திருச்சிற்றம்பலம் படத்திலே தனுஷுக்கும் நித்யாமேனனுக்கும் இடையே இருந்த உறவை கடைசி வரைக்கும் நட்பு என்று சொல்லி முடித்திருந்தால் கூட அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். இறுதியில் அந்த காதல் என்று சொல்லி கொஞ்சம் கொச்சைப்படுத்திருக்க வேண்டாமோ அப்படின்ற எண்ணம் உங்களை போலவே எனக்கு கூட இருக்கு. சார், பொன்னியின் செல்வன் படத்தில் த்ரிஷா அழகா இல்லைனா ஐஸ்வர்யா ராய் அழகான்னு சென்னையிலிருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சந்தேகமில்லாமல் அழகாக ஜொலிப்பவர் த்ரிஷா தான். சார், கூழாங்கல் படம் என்னாச்சு, தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுமா இல்லை டேரக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ண இருக்காங்களான்னு ராஜேஷ் கேட்டிருக்காங்க. கூழாங்கற்கள் படத்தை நம்முடைய பார்வைக்கு கொண்டு வரணும்னா அது இயக்குனர் விக்னேஸ்வரன் கையில் தான் இருக்குது. எனக்கு தெரிந்த அந்த படத்தை திரையரங்குகளிலே அவர் வெளியிட மாட்டார் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. பெரும்பாலும் ஓடிடியில் அது வெளியாவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. சார், நவரச நாயகன் கார்த்திக் இப்போ படங்களில் நடிக்கிறாரா, சென்னையில் தான் இருக்காரா, அவரோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. நடிகர் கார்த்திக் நடித்து முடித்து 2 படங்கள் திரைக்கு வரவிருக்கின்றன. ஒரு திரைப்படம் தீ இவன் அப்படின்ற திரைப்படம், இன்னொன்று பிரசாந்த் கதனாக நடிக்கின்ற அந்தகன் என்ற திரைப்படம். இந்த 2 படம் நீங்களாக இப்போ கார்த்திக் எந்த படத்திலையும் நடிப்பதாக தெரியல. சார், பா ரஞ்சித் டைரக்ஷனில் விக்ரம் நடிக்கிற படம் கேஜிஎஃப் பத்தின படம்னும் 12 அளவில் உருவாகுதுன்னு ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா சொல்லியிருந்தாரே, அதை பற்றி சொல்லுங்கன்னு கடலூர்லேருந்து முகேஷ் கேட்டிருக்காங்க. கேஜிஎஃப் என்ற பெயரில் வெளியான கன்னட திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றியை குவித்தது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். கேஜிஎஃப்னுடைய உண்மை கதையை விக்ரமை வைத்துக்கொண்டு எடுக்க வேண்டும் என்பது தான் பாரஞ்சித்தினுடைய கனவு. அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த படத்தை உருவாக்கும் போது நிச்சயமாக வித்தியாசமான ஒரு படைப்பாக அது வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. சார், டைரக்டர் வெற்றிமாறன் தொடர்ந்து நாவலை பேஸ் பண்ணி படங்கள் எடுத்துட்ருக்காரு, மறுபடியும் எப்பவும் பொல்லாதவன் மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் எடுப்பாருன்னு திருவள்ளூர்லேருந்து மதன்குமார் கேட்டிருக்காங்க. இயக்குனர் வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் இலக்கிய கர்த்தாக்குடைய நாவல்களை வாங்கி படமாக்குகின்ற பாணிக்கு அவர் ஏற்கனவே மாறிட்டார். அதனால் இப்போதைக்கு பொல்லாதவன் போன்ற திரைப்படங்களை அவர் இயக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியல. அடுத்து சூர்யாவித்து அவர் இயக்க இருக்கின்ற திரைப்படம் கூட பார்த்தீங்கன்னா சீசு செல்லப்பா எழுதிய வாடிவாசல் அப்படின்ற குருணா அவரை அடிப்படையாக கொண்டது தான். சார், எம்ஜிஆருக்கு அப்புறமா சினிமாவில் ரஜினிகாந்தும் அரசியலில் விஜயகாந்தும் சாதனை படைச்சவங்க அப்படின்றது உண்மையான்னு கரூர்லேருந்து விஜய கார்த்திகேயன் கேட்டிருக்காங்க. சந்தேகத்துக்கிடமில்லாமல் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எம்ஜிஆருக்கு பிறகு சினிமா உலகிலே அந்தளவு ஜெயித்தவர் ரஜினிகாந்த் என்றால் அரசியலில் ஜெயித்தவர் விஜயகாந்த் மட்டுமே. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.